Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. ராமநாதபுரத்தில் அரசு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆதரவாளர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. மாவட்ட ஆட்சியரை கீழே தள்ளிவிட்டதாக நவாஸ்கனி உதவியாளர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. காசிமேடு, கடலூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் மீன்வாக குவிந்த வியாபாரிகள் தடைக்காலம் முடிந்த பின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வேகமாக விற்பனையான மீன்கள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 340 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் சரிவு. நீர்வரத்து 500 கன அடியே உள்ளதால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. அமைச்சர் செல்லாஜிக்கு வரும் புதன்கிழமை பைபாஸ் சர்ஜரி செய்ய காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் முடிவு. காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறையும் தீவிரம். கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் 12 மணி நேரம் மேடையில் நின்று மாணவர்களை பாராட்டிய நடிகர் விஜய் களைப்பையும் பொருட்படுத்தாமல் 1339 மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று பெற்றோரிடம் சொல்லுமாறு மாணவர்களுக்கு விஜய் வேண்டுகோள். நாளைய வாக்காளர்களாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என பேச்சு. வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று தான் பேசி வருவதையே நடிகர் விஜய் பேசியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. $88,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் காணாமல் போனதாக பரவிய தகவல் பொய்யானது. ரிசர்வ் வங்கி விளக்கம். செஸ் ஒலிம்பியாட்டுக்கு பிறகு பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் முன்னணி மாநிலமாகியுள்ளது தமிழ்நாடு. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திருச்சி லால்குடி அருகே மது குடித்த 2 பேர் பலி. மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் நேரில் விசாரணை. முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி 4,400 கோடி ரூபாய் ஏமாற்றிய வழக்கு. இஜாவு நிதி நிறுவனத்தின் இயக்குநர் உள்பட மேலும் 2 பேர் கைது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனா வருகை. இருநாட்டு உறவுகளை உரசல் தொடரும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த பயணம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கடலில் திடீரென ஏற்பட்ட நீர்ச்சுழற்சி. கடலில் குளித்துக் கொண்டிருந்த இருவர் காயம். ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதல் இன்னிங்ஸில் ரன்களை குவித்த ஆஸ்திரேலிய அணி. இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் சதத்தை பதிவு செய்த உஸ்மான் கவாஜா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.